சமூக வலைதளங்களில் பலரும் இயக்குநர் லோகேஷ் கனகராஜை கலாய்த்து வருகின்றனர். அதுகுறித்து தற்போது விரிவாக பார்ப்போம். தளபதி விஜய் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் அனிருத் இசையில் உருவான படம்தான் லியோ. செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ தயாரித்த இந்த படம் கடந்த அக்டோபர் 19ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகி கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தது. மேலும் இதற்கு காரணம் லோகேஷ் கனகராஜ் எழுதிய திரைக்கதையில் கதையே இல்லை என்றும் வெறும் சண்டை காட்சிகள் மட்டுமே இருந்தது என பலர் கூறியிருந்தனர். மேலும் ஒரு சிலரோ லோகேஷ் கனகராஜ் லியோ படத்திற்கு கதையே எழுதவில்லை என்றும் போற போக்கில் ஏதாச்சும் ஒரு படம் எடுத்த மாதிரி இருப்பதாகவும் லோகேஷ் கனகராஜ் மீது குற்றச்சாட்டை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து லியோ படக்குழுவினர்களிடம் நேர்காணல் எடுக்கும்போது அப்படத்தின் ஒளிப்பதிவாளர் மனோஜ் பரமஹம்சா கூறியது மிகவும் அதிர்ச்சி அளிக்கும் விதமாக இருந்தது. அதாவது, லியோ படத்தில் நடித்திருந்த மன்சூர் அலிகான் கூறிய பிளாஷ்பேக் கதை ஒரு பொய்யான பிளாஷ்பேக் என்றும், அங்கேதான் லோகேஷ் கனகராஜ் ஒரு மேஜிக் வைத்திருப்பதாகவும், அந்த மேஜிக்கை லியோ 2 வரும்போதுதான் பார்க்க முடியும் என கூறியிருந்தார். அவர் கூறிய இந்த செய்தி சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாகிய நிலையில் தற்போது படம் கலவையான விமர்சனங்களை பெறாவிட்டால் மன்சூர் அலிகான் சொன்னது உண்மைன்னு சொல்லியிருப்பாங்க, படம் சொதப்பியதும் இந்த மாதிரியான டிராமா பண்றாங்க என லோகேஷ் கனகராஜையும் லியோ படக்குழுவினரையும் சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.